எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. இந்தியா தனது பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்தவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் ஏற்றுமதி இறக்குமதியில் உள்ள தடைகளை குறைக்கவும் பல்வேறு நாடுகளுடன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்களை உருவாக்கி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 16 லட்சம் கோடி மதிப்புள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தையை இந்தியா கடந்த 2013 நடத்தியது. பல்வேறு காரணங்களால் பேச்சுவார்த்தை தடைபெற்ற நிலையில் பிரதமர் மோடியின் 2வது ஆட்சியில் 2022 மீண்டும் தொடங்கியது. இந்நிலையில் ஃபெடரேஷன் ஆஃப் யூரோப்பியன் பிசினஸ் இன் இந்தியா என்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், ஐரோப்பிய ஒன்றியத்தின் டீஃபாரஸ்டேஷன், கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் மற்றும் இயு கார்பன் டாக்ஸ் உள்ளிட்ட கொள்கைகள் இந்தியா போன்ற நாடுகளை பாதிக்கும் வர்த்தக தடைகளாக உள்ளன என்று தெரிவித்தார். குறிப்பாக வெளிநாட்டு நிறுவனங்கள் தாங்கள் தயாரிக்கும் பொருட்களால் வணங்கள் பாதிக்கப்பட்டால் அந்த நிறுவனங்கள் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆன்டி டீஃபாரஸ்டேஷன் சட்டம் போன்றவை இந்திய கொள்கை வகுப்பாளர்களை கவலையடைய செய்துள்ளது என்றார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நடந்து வரும் எஃப்டிஏ குறித்து பேசியுள்ள அமைச்சர், வணிகம் மற்றும் வர்த்தக பிரச்சினைகள் குறித்துதான் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர எஃப்டிஏவிற்கு வெளியே நடப்பதை பற்றி இருக்கக்கூடாது என்று தெரிவித்தார். மிகப்பெரிய சந்தை என்பதை தாண்டி துடிப்பான ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் தீர்க்கமான தலைமை ஆகிய காரணங்களால் தான் ஐரோப்பிய நிறுவனங்கள் இந்தியாவை நோக்கி வருகிறது என்று கூறினார்.